உங்களுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த யேசுவா திருச்சபையின் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்கு நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் ஆண்டவரை ஆராதித்து பின்பதாக தேவ செய்தியை கேட்டு நாம் ஜெபித்து பின்பதாக நிறைவு செய்வோம். இந்த ஆராதனை முழுவதிலும் ஆண்டவரை நினைத்து கொண்டிருங்கள். அவர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களோடு பேசுவார், இடைப்படுவார், விடுதலை கொடுப்பார். நாம் அவரை ஆராதிப்போமா? ஓ ஜீசஸ்பா, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஆராதிக்கிறோம். ஏசப்பா, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அப்பா, எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீரோ தகப்பனே, அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். அப்பா, ஓமுடைய பிரசன்னம் சூழட்டும். ஓமுடைய பிரசன்னம் சூழட்டும். அருள்நாதருடைய பிரசன்னம் வல்லமையாய் இறங்கி வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் இல்லாமல் நாங்கள் செய்கிற ஊழியம் பிரயோஜனமற்றது. ஆண்டவரே, என்ன காரணத்துக்காக இந்த நேரத்தில் ஆராதனை செய்ய வைத்தீரோ அதை கர்த்தர் நிறைவேற்றி கொடுமாப்பா. தாழ்த்தி வறுமை ஆக்குகிறோம், தாழ்த்தி வறுமை ஆக்குகிறோம். நன்றி செலுத்தி அப்பா இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்லாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. அமேன், அமேன். பா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் இறங்கி வாருமே, இடமச
ஆண்டுமே ஆயங்களை அபிஷேகத்தை லத்தினால் ஆற்றிடுமே ஆயங்களை அபிஷேகத்தை லத்தினால் அசைவாடும் பிரசன்னம் வல்லமையாய் ஊற்றப்படட்டும் அப்பா, தெய்வீக பிரசன்னம் மகிமையாய் ஊற்றப்படட்டும், மகிமையாய் ஊற்றப்படட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் இரண்டு பேர் எங்கு கூடி வருகிறீர்களோ அவர்கள் மத்தியிலே என் நாமத்தினால் கூடி வந்திருக்கிற அந்த இடத்துல நான் வந்து உங்களை ஆஸ்வதிப்பேன் சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் கூடி வந்து உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை தொட்டு ஆஸ்வதிப்பீராக, வாழ்வின் தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. எந்த இடங்களிலே நாங்கள் குறைவுபடுகிறோமா அப்பா, அந்த இடங்களிலே நாங்கள் நிறைவடைய செய்யும் ஆண்டவரே. உம்முடைய பாதங்களை தொட்டு நாங்கள் கும்பிடுகிறோமாப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலையை தாரும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் குறைவுகளை நிறைவாக மாற்றிக்கொடும்,
எங்கள் குறைவுகளை நிறைவாக மாற்றிக் கொடும். தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லாயரே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓரியா மஹால்பா சபா ராபா, பார்க்கிற ஜனங்களப்பா இதனால் ஆசீர்வதிக்கப்படட்டும். நாங்கள் செய்கிற இந்த ஆராதனையினால், நாங்கள் கொடுக்கிற தேவ செய்தியினால் அப்பா, அங்கே ஏறெடுக்கப்படுகிற ஜபத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆவிக்குரிய ரீதியிலும் உலக பிரகாரமாகவும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் அவர்களை கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் பார்த்து கொள்ளும், ஒவ்வொருடைய இருதயங்களிலும் பேசும் ஆண்டவரே, பேசும் வல்லமையான தேவ பிரசனம் இன்னும் அதிகமாய் ஊற்றப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். வல்லமையின் அபிஷேகத்தை ஊற்றுவீராக ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமை படுத்துவேன் என்றாரே, மகிபானின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றயம் தீடுவோமே, உருகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெற
பாடல் பாடல் சத்தமும் தோனிக்கோ ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆராத காயங்கள் ஆறும் ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும் ஆற்றிய தேற்றிடும் நாத போற்றிய பாதம் பணிவோம் அனாதி தேவனே அடைக்கலம் பாரில் அனாதை அவதே ஆனாதி தேவனே அடைக்கலம் பாரில் அனாதையாவதே இல்லை ஆனந்த துதி ஒளி கேட்கோ பாடல் பாடல் சத்தமும் தோணிக்கோ ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் பலிக்கும் யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே அமரிக்கை வாழ்வை அழைப்போம் ஆண்டவர் மார்பில் சுகிப்போம் பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் ஆனந்த துதி ஒளிக்கும் ஆடல் பாடல் சத்தமும் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அடை
பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பாலிக்கும் ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பாலிக்கும் யாக்கோபு ஓமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ரியால பாபா லியால ஷல் பாபா 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 ஓர்யானுமி அக்கலமா ஷல் பலபலபா தோக்கரணமா சியாதரிலா ரொங்கு ரொங்கு துருணு சாந்தரணமா ஏக்கரண ஹல்பா ஷல் பலா ரொந்தரோ ஷல் பலா கபராபா கந்தரணமா ஷல் பா ரொட்டோலு துணு துணு தூக்குரு சாந்தரணம அப்பா ஓ அப்பா அழகானவ இனிமையானவர் பரிசுத்தமுள்ளவ இனிமையானவ அழகானவர் இனிமையானவர் பரிசுத்தமானவர்
என் தேவன் இயேசு ஷாபாபா ரியந்துரு கமனமா ஷண்ட ரீட்ரோக மஹல்பல சல்பலபா இயேசுபாவமக்கு ஸ்தோத்திரம் கண்கள் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுடைய கண்கள் திறக்கட்டும் ஆண்டவரே அவர்களை தூக்கிவிட ஆள் இல்லாமல் இருப்பதினால் சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா ஆண்டவரே ஆண்டவருடைய அதிசயங்களை அற்புதங்களை பார்க்க முடியாதபடி கண்களெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் அந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படட்டும் ஆமென் நாளிலிருந்து என்னோடு இருக்கிறவர் அவர் அதிசயமான தேவன் அவர் அற்புதமான கர்த்தர் என்று உணரட்டும் அப்பா உணரட்டும் அப்பா உணரட்டும் அப்பா உணரட்டும் அப்பா அக்கினி அபிஷேகம் ஏந்திடோ தேவாவியால் நிறைத்திடும் அக்கினி அபிஷேகம் ஏந்திடும் தேவாவியால் நிறைத்திடும் தேவா ஏகனமே ஏந்திடும் அக்கினே அபிஷேகம் நீந்திடோ தேவாவியால் நிறைத்திடோம் அக்கினே அபிஷேகம் நீந்திடும் தேவாவியால் நிறைத்திடோம் தேவா தேவா ஏகனமே தேவாவியால் நிறைத்திடோ அக்கினி அபிஷேகம் ஏந்திடும் தேவாவியால் நிறைத்திடோ பரமனேசுவை நிறைத்தீரே பரிசுத்த ஆவியால் நிறைத்திடோ உந்தன் சீஷரு கழித்தீரே அபிஷேகம் ஏந்திடும் பரமனேசுவை நிறைத்தீரே பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும் உந்தன் சீஷரு கழித்தீரே அன்பின் அபிஷேகம் ஏந்திடும் கனமேந்திடும் தேவா தேவா இக்கனமேந்திடும் அக்கினி அபிஷேகமேந்திடும் தேவாவியால் நிறைத்திடும் அக்கினி அபிஷேகம் தேவாவியால் நிறைத்திடும் சிம்சோன் கிதியோனை நிறைத்தீரே கர்த்தரின் வல்லமையால் நிறைத்திடும் தீர்க்கன் எலிசாவு கழித்தீரே இரட்டிப்பின் வாரங்களால் நிறைத்திடும் சிம்சோன் கிதியோனை நிறைத்தீரே கர்த்தரின் வல்லமையால் நிறைத்திடும் தீர்க்கன் எலிசாவு கழித்தீரே இரட்டிப்பின் வாரங்களால் நிறைத்திடும் தேவா
மேகமீம் நீடும் தேவ ஆவியால் நிறைந்திடும் அக்கினி அபிஷேகமீம் நீடும் தேவ ஆவியால் நிறைந்திடும் வானில் இயேசு வருகையிலே நானும் மறுரூபமாகவே ஆயல் மாறிடவே ஐந்தன் ஆவியால் நிறைத்திடும் வானில் இயேசு வருகையிலே நானும் மறுரூபமாகவே எந்தன் சாயல் மாறிடவே ஐந்தன் ஆவியால் ஆவியால் நிறைத்திடும் அக்கினி அபிஷேகம் நீந்திடும் தேவ ஆவியால் நிறைத்திடும் அக்கினி அபிஷேகம் நீந்திடும் தேவ ஆவியால் நிறைத்திடும் அக்கினி அபிஷேகம் சுவை நிறைத்தீரே பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும் உந்தன் சீஷர் கழித்தீரே அன்பின் அபிஷேகம் ஈந்திடும் பரமனே சுவை நிறைத்தீரே பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும் சீஷர் கழித்தீரே அன்பின் அபிஷேகம் நோய்களெல்லாம் சுகமாகட்டும் ஆண்டவரே இதனாலே கண்கள் திறக்கப்படட்டும் செவிட்டிஸ் இயர்ஸ் ஓபன் ஆகட்டும் ஆண்டவரே கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா ஓ அப்பா பேச முடியாத வாய்கள் திறக்கப்படட்டும் ரியால் பாகாமா ஷல்பாலாபா
அந்நிய பாஷையை பெறாத ஜனங்களுக்கு அந்நிய பாஷையை கர்த்தர் கொடுக்கிறீர் ஆண்டவரே, கொடுக்கிறீர் ஆண்டவரே. அந்நிய பாஷையை அவர் எதற்கு கொடுத்திருக்கிறார்? இலை பார்தல் அடைய. இலை பார்தல் இல்லாத ஜனங்களாயிருக்கிறோம். கடைசி காலங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் இலை பார்தல் தருகிறேன், உனக்கு நான் இலை பார்தல் தருகிறேன். எதன் மூலமாக தருகிறேன்? அபிஷேகத்தின் மூலமாக, அந்நிய பாஷையின் மூலமாக இலை பார்தல் தருகிறேன். எல்லாரும் கண்களையும் மூடி தேவச்சனமே, ஆண்டவர் வந்திருக்கிறார். இந்த இடத்துல அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு அட்மாஸ்பியர்ல சேஞ்சை நான் பார்க்கிறேன். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து விடுதலை நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். விடுதலையற்ற வாழ்வு இருக்கிறதா? ஒரு சந்தோஷம் இல்லை இருதயத்துல? எப்பொழுதும் ஒரு கவலை உங்களை ஆட்கொண்டு கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கவலையை நான் மாற்றுகிறேன். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதான் செய்ய போறார். அன்பான தேவஜனமே, இந்த வாரத்தில் பாருங்க, உங்கள் கவலைகளை அவர் மாற்ற போகிறார். இதான் உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிற வசனம். நான் அவர்கள் கவலையை இதோடு மாற்றி போடுகிறேன். கவலைப்படுகிற நீ இனிமேல் நீ கவலைப்படுவதில்லை. துக்கப்படுகிற நீ துக்கப்படுவதில்லை. கசங்கி போன ஷர்ட்டை எப்பொழுதும் போட்டுக்கொண்டு, அழுக்கான ஷர்ட்டை போட்டுக்கொண்டு பித்தம் பிடித்தவனை போல் அலைகிறாயே. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னலமையை நான் மாற்றுகிறேன். I therefore change your situation. உன் அழுகையை மாற்றுகிறேன். கூக்குரல் என் சந்நிதிக்கு வந்துருச்சுப்பா, நான் அதை மாற்றி போடுகிறேன். தேவன் சொல்லுகிறார், ஒரு விடுதலையை பார்க்க போகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய நெய்பர்ஸுடைய கண்கள், பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. அதனால் சில பொறாமையின் கண்கள் உங்களை மேல் விழுந்திருக்கிறது. அதை தேவன் அகற்றி போடுகிறார். இதோடு ஆண்டவரே, இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வேலையை பார்க்கிற இடத்துல உள்ள எல்லாருடைய வன்கண்கள் பொறாமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறையிட்டாமேன். மேலும் உங்கள் குடும்பத்தினர்கள் உங்களுக்கு எதிராக பில்லி சூனியம் ஏவல் எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கால் அந்த காரியங்கள் மேல் படுகிறது மகனே, இதோடு அவைகள் தேய்ந்து போகிறது. இஸ்ரவேலே, உனக்கு எதிரான மந்திரம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. மந்திரம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. நீ ஜெயமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ ஜெயமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ போடுற பெல்ட் உனக்கு அப்படியே லூஸ் ஆகுது. ஹல்லேலூயா, லூஸ் ஆகுது. ஏன் சேர மாட்டிக்கு? எதனால? நீ ஒல்லியாகிக் கொண்டே இருக்கிறாய் நாளுக்கு நாள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கவலைகளை நான் மாற்றி போடுகிறேன். உனக்கு உணவு இல்லைன்னு கவலைப்படுற, யூ ஆர் லாக்கிங் ஃபுட். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு வேண்டிய ஆகாரத்தை இந்த நாளிலிருந்து நான் கொடுப்பேன். மறுபடியுமாய் உன்னுடைய வேஸ்ட், உன்னுடைய இடுப்பு நார்மல் ரேஞ்சுக்கு வரும். கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். இருதய கோளாறுகளை தேவனாகிய கர்த்தர் மாற்றி போடுகிறார். தேவ ஜனமே, நீங்க எவ்வளவு பேர் பார்க்கிறீங்களோ, பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இருதயத்தில் ஒரு புது பலன் வருகிறது. ஹார்ட் நல்ல ஃபங்க்ஷன் ஆகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது. உன்னை பொல்லாங்கன் வேட்டையாட விடமாட்டேன். வேட்டைக்காரன் கண்ணி வைக்கிறவன் இதோ உன் பக்கத்தில் வர நினைக்கிறான். நானோ அவர்களுக்கு இடம் கொடாமல் உன்னை தப்பு வைப்பேன். நீடிய ஆயுசினால் உன்னை திருப்தியாக்கி உன் வாழ்நாள் முழுவதையும் நான் நன்மையினால் நிரப்புகிறேன், முடிசூட்டுகிறேன் என்று சொல்லி
தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் தேவ செய்திக்கு நேராக கடந்து போறோம்ப்பா. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். தேவன் இடைப்பட்டு பேசியிருக்கிறீர், தொடர்ந்து இடைப்பட்டு பேசும். உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். நம்முடைய யெஷுவா திருச்சபையின் ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ள சந்தோஷத்தோடு ஆன்லைனில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம் அப்பா நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் தெரியுமா? ஜெபம், ஜெபம் என்ற தலைப்பு. வாட் இஸ் ப்ரேயர், ஜெபம் என்றால் என்ன? நம்ம அப்பாவோட நாம பேசுறதும், நம்ம அப்பா நம்மோட பேசுறதும், இதுதான் ஜெபம் என்று அழைக்கப்படுகிறது. சரி, நாம் ஜெபம் பண்ண செல்லும் பொழுது ஆல்டர்ல போய் முழங்கால் நின்ன உடனே அப்பாவுக்கு ஒரு காரியம் தெரியும். என் மக எதுக்காக வந்து இன்னைக்கு ஆவலோடு முழங்கால் படிட்டு இருக்கிறாள், அவ என்ன கேட்க போறா, நான் என்ன செய்ய போறேன், எல்லாம் தெரியும். ஆனா ஏன் நம்ம ஜெபிக்கணும்? நம்ம அப்பாவுடைய உள்ள எப்படிப்பட்டது தெரியுமா? சில தெளிவான குறிப்புகள், அப்படின்னா டீடைல்ஸ், நம்முடைய வாயினால நம்ம சொல்ல அவர் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய வாஞ்சை குறித்து, விருப்பத்தை குறித்து, மனதின் ஆசைகளை குறித்து ஒரு டீடைல்டு அக்கவுண்ட், தெளிவான சில குறிப்புகளை அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய சொந்த வாயினால நம்ம சொல்லணும் அப்படின்னு அவருடைய உள்ள ஆவலோடு எதிர்பார்க்கிறதா? பிரியமானவர்களே, ஜப வேளையில என் பிள்ளை அவருடைய காரியங்களை எல்லாம் தெளிவாய் என்கிட்ட குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார். ஒரு விசை, கொரியா தேசத்தை சேர்ந்த பால் யாங்கிச்சோ என்ற அருமையான போதகர் ஒரு காரியத்தை சொல்ல நான் கேட்டேன். அவர் சொல்லுகிறார், என்னுடைய சபையிலே ஒரு மகள் இருந்தாள், அவளுடைய திருமணத்திற்காக அவள் ஜெபித்தாள். ஒரு பேப்பர்ல தனக்கு வர வேண்டிய கணவன் எப்படி இருக்கணும், எவ்வளவு வளர்த்தி இருக்கணும், எப்படி கலரா இருக்கணுமா, அல்லது வேறு எப்படி இருக்கணும், குணசாலியா இருக்கணுமா, பல காரியங்களை மிகவும் தெளிவாய் குறிப்பிட்டு ஒரு டீடைல்டு அக்கவுண்ட் காடுட்ட கொண்டு போனா. ஒரு வருட காலமாய் அவள் எழுதி வைத்த குறிப்புகளின் மேல் கை வைத்து அவள் ஜெபித்தாளா? வருட இறுதியிலே ஒரு மணமகன் அவளை தேடி வந்தார். எல்லோரும் அந்த மணமகனை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்களா? அவள் என்ன எழுதி வைத்திருந்தாளோ அதே சாயல், அதே குணம், அதே வளர்ச்சி, அதே எடை. அவள் எதிர்பார்ப்பில் ஒன்று கூட குறைவுபடாமல் அந்த மனுஷனிடத்திலே காணப்பட்டதாம். தேவன் அப்படியாய் ஒரு அருமையான மகனை அவளுக்கு கொடுத்து விட்டார் என்று சொல்லி அருமையான உலக பிரசித்தி பெற்ற அந்த தென்கொரிய தேசத்தின் போதகர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய பெற்றோர், நம்முடைய அப்பா நம்மிடத்துல சில டீடைல்டு அக்கவுண்ட்ஸ், டீடைல் மேட்டர்ஸை எதிர்பார்ப்பார்கள் அல்லவா? என்னுடைய வாழ்க்கையிலும் கூட திருமணமான புதிதிலே என்னுடைய வீட்டிற்கு நான் எப்போ வாயிலும் கடந்து செல்லும் பொழுது என் தகப்பனார் என்னை பார்த்த உடனே பல
காரியங்களை தெளிவாய் பேசி கேட்பார்கள். எப்படி அம்மா இருக்கிறாய், உன் கணவர் எப்படி இருக்கிறார், உங்களுடைய தொழில் எப்படி இருக்கிறது, பஸ்கள் எல்லாம் போய் பிள்ளைகளை கொண்டு வருகிறதா, உங்களுடைய ஃபேக்டரிக்கு எத்தனை பேர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள், மார்க்கெட் எப்படி இருக்குது, உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் அவன் எப்படி காணப்படுகிறான், ஒரு மாதத்திற்கு எவ்வளவு பண்டில் தயாரிக்கிறார்கள். பிரியமானவர்களே, டீடைல்டா கேட்பார், விசாரிப்பார். எங்க அப்பா மாத்திரமல்ல, என்னுடைய பெரியப்பாவும் கூட படித்தான். ஏன் அப்படி கேட்க வேண்டும், ஏன் அப்படி கேட்க வேண்டும் பிரியமானவர்களே? அவங்க நினைக்கிறாங்க, என் மகளுடைய வாழ்வில் எங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு, என் மகளுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு பங்கு இருக்குது. ஆதலால் தான் அவர்கள் அதை மிகவும் தெளிவாய் கேட்கிறார்கள். நம்ம அப்பாவும் கூட, நம்முடைய பரலோக அப்பாவும் கூட படித்தான். நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு ஒரு இன்வால்வ்மெண்ட், ஒரு இணைப்பு, ஒரு பங்கு காணப்படுகிறது அப்படின்னு அவர் நினைக்கிறதுனாலதான் நம்மகிட்ட தெளிவாய் சில காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 10:29-31 வரை வாசிக்க கூடுமானால், ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் விற்கப்படுகிறதாம், அவற்றில் ஒன்றாயிலும் என் பிதாவின் சித்தமில்லாமல் தரையிலே விழாது. ஆதலால் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நீங்க பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்திருக்கிறீர்களே என்று சொல்லி நம் அருள்நாதர் இயேசு பிதாவுடைய அன்பை குறித்து, அப்பாவுடைய அன்பை குறித்து நம்மிடத்தில் பேசுகிறார். நம் அப்பாவுடைய அன்பு தான் அவரை நம்முடைய வாழ்க்கையில ஒரு பங்கு எடுக்கும்படி செய்கிறது. என் மக வாழ்க்கையில நான் இன்வால்வ் ஆவேன், நான் பங்கு கொள்ளுவேன், ஏனோ தானோன்னு இருக்க மாட்டேன். ஆதலால் தான் ஜெப வேளையிலே அப்பா ஒன்னு எதிர்பார்க்கிறாங்க, நம்ம தெளிவான டீடைல்டான சில காரியங்களை அவரிடத்திலே பேச வேண்டும் என்று சொல்லியேன் அதை நம்ம கேட்கிறோம். எதுக்காக அதை நம்ம கேட்கிறோம்? டீடைல்ட் அக்கவுண்ட். அப்பாவுக்கு டீடைல்ஸ் வேணுமா? ஜப வேளையில அதை கொடுப்போமா? பிரியமானவர்களே, நம்ம அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? எபேசியர் 1:12 பின் பகுதி சொல்லுகிறது, நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். எப்படி கிறிஸ்துவோடு சுதந்திரம்? யாருடைய ஐஸ்வர்யத்துல அல்லது யாருடைய சொத்துக்கள்ல நாம் சுதந்திரம் அடைந்திருக்கோமா? கிறிஸ்துவோடு கூட பிதாவினுடைய காரியங்கள், பிதாவுக்கு சொந்தமானவைகளில் கிறிஸ்துவோடு கூட நாமும் சுதந்திரவாளியா இருக்கிறோமா? அதனாலதான் அவருக்கு அவ்வளவு அக்கறை நம்முடைய வாழ்க்கை மேல, நம்முடைய வாழ்வின் அநேக காரியங்களை அவர் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்வின் அநேக காரியங்கள்ல அவர் இன்வால்வ் ஆக விரும்புகிறார். தட்ஸ் வை, அதனால்தான் ஜப வேளையில நம்ம கிட்ட சில டீடைல்ஸ் அவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இன்று முதற்கொண்டு நீங்க ஜப வேளையிலே அப்பா கிட்ட தெளிவான சில காரியங்களை சொல்லுங்கள். இதனாலதான்ப்பா நான் கேட்கிறேன், எனக்கு யார் இருக்கா? நான் என்னுடைய சிறுவயது முதற்கொண்டு உங்களை தானே நம்பி இருக்கிறேன். ஆதலால்
நீங்கள் எனக்கு செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் அப்பா. இதனால தான் நான் இப்படி கேட்குறேன், என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் இந்த மகள் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஆதலால் நான் அப்படி கேட்கிறேன் என்று சொல்லி சில தெளிவான காரியங்களை அப்பா கிட்ட நாம் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து பாருங்கள், நம்முடைய ஜெப வேளையில் நம்ம அப்பா கிட்ட நாம் கேள்வி கேட்க முடியும். ஏன் அப்பா கிட்ட கேள்வி கேட்க முடியும்? நம்ம அப்பாவையே நம்பி இருக்கிறோம், அப்படிதானே? வேற யாரையும் நம்பி வாழ்றீங்களா? அப்பாவை மட்டும்தானே நம்பி வாழ்றீங்க. அதனால சில நேரங்களில் அப்பா பதில் கொடுக்க தாமதமாகும் போது நமக்கு கேள்வி வரும். சில காரியங்கள் அவர் செய்யறது நமக்கு புரியலன்னா நமக்கு கேள்வி வரும். அதனால கேள்வி கேட்கறது தப்பு இல்லைங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் அப்படி கேட்டுட்டேன் சிஸ்டர், அதனாலதான் இதனாலதான் எதுனாலையும் இல்லை. அப்பா கிட்ட நீங்க தாராளமாய் கேள்வி கேட்கலாம். பரிசுத்தவான்கள் கூட அருமையான தகப்பனிடத்துல பிதாவினிடத்தில் யெகோவா தேவனிடத்தில் சில கேள்விகளை கேட்பதை நாம் பார்க்கலாம். தாவீது சங்கீதம் 10:1 வசனத்தில் கேட்கிறார், கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? ஏன்பா தூரம் நிற்கிறீங்களப்பா? நான் ஆபத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், நீங்க மறைஞ்சி இருப்பது போல எனக்கு தெரியுதே. ஏன்பா ஏன் எனக்கு பக்கத்துல வாங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஏதோ ஒண்ணு உங்களுக்கு எனக்கு மத்தியில தூரம் இருந்தது போல தோணுகிறது. அதே தாவீது பதிலையும் அவரை சொல்லிவிடுகிறார். அதே அதிகாரத்துல சங்கீதம் 10 கடைசி வசனத்தில் அவர் சொல்லுகிறார், மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராத படிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். செவிகளை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டு விட்டீர், கேட்டருளுவீர், அவ்வளவுதான். பதிலையும் ஆவியானவர் அவரை கொண்டே சொல்ல வைக்கிறார். நாம் கேள்வி கேட்கும் பொழுது பதில் சொல்ல நம் அப்பா தீவிரப்படுகிறார், கடமைப்பட்டிருக்கிறார். கட்டாயம் கேள்வி கேளுங்க, உங்களுக்கு புரியலன்னா அப்பாட்ட கேளுங்க. மரியாள் ஒரு நாள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது காப்ரியேல் தூதன் அங்கு கடந்து வருகிறார். அவர் சொல்லுகிறார், மரியாளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன்னுடைய கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உலகத்தின் இரட்சகர் உன் வயிற்றில் பிறக்க போகிறார். வாசிக்கட்டுமா? லூக்கா 1:31 வசனம், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. 34 வசனம் சொல்லுகிறது, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். ஆன்சர் சொன்னாரா தூதன்? காப்ரியேல் தூதன் பதில் சொன்னாரா? சொன்னார். 37 வசனத்துல காப்ரியேல் தூதன் சொல்லுகிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை மரியாள். மரியாளே நீ ஒருவேளை கன்னியா இருக்கலாம், பரிசுத்த ஆவியானவருடைய சத்துவம் உன் மேல நிழலிடும், அவ்வளவுதான், நிழல் தான். அவருடைய நிழல் உன் மேல படும் பொழுது உன் வயிற்றுல ஒரு கரு உருவாகும், அந்த குழந்தை உலகத்தின் இரட்சகர் எனப்படுவார்.
பதில் வந்துருச்சு. கேள்வி கேட்கலாம், அப்பா கிட்ட கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். பதில் சொல்லாம தன்னுடைய முகத்தை அவர் ஒருபோதும் மறைக்க மாட்டார். பிரியமானவர்களே, நம்ம கூட நம்ம அப்பாட்ட கேள்வி கேட்போம்ல, வேற யார்ட்டையும் கேட்காட்டாலும் அப்பாட்ட கேள்வி கேட்டுருவோம். ஏன்? நம்ம அப்பாவை தானே சார்ந்து வாழ்றோம், அவருடைய உண்மையை நாம் அறிந்திருக்கிறோமே. அவங்க நிச்சயமா நமக்கு பதில் கொடுப்பாங்க அப்படி நமக்கு தெரியுமே, ஆதலால் தான் கேள்வி கேட்கிறோம். நான் செயின்ட் ஜோசப் கான்வென்ட் அப்படின்னு ஒரு கான்வென்ட்ல, நாகர்கோயில்ல ஹாஸ்டல்ல தங்கி இருந்து படித்து கொண்டிருந்தேன். அப்பா, எங்க அப்பா அந்த உலகத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட தகப்பனார். வாரந்தோறும் என்னை பார்க்க வருவார்கள். ஒரு வாரம் வரலனாலும் அவ்வளவுதான், அழுது அடம் பிடிச்சி ஏன் வரல, நீங்க எப்படி வராம இருக்கலாம் என்ன பார்க்க இல்லையா கேப்பேன். பிரியமானவர்களே, நான் சொன்ன ஃபுட் அவங்க கொண்டு வரணும், அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொண்டு வரணும், எனக்கு மட்டும் இல்லை. கொண்டு வரலன்னா ஏன் கொண்டு வரலப்பா, ஏன்ப்பா கொண்டு வரல? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆவலோடு இருந்தோமே. அப்பா சொல்லுவாங்க, இல்லைம்மா இன்னைக்கு உனக்கு அப்பம் சிக்கன்லாம் செய்த்துறதுக்கு வீட்டில் யாரும் இல்லை, அம்மா ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நம்ம கேள்வி கேட்கும் போது அப்பா பதில் சொல்லுவாங்க. ஏய், என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்காது சொல்லுவாங்களா? இல்லை, கேள்வி கேட்கும் போது பதில் வரும். ஜப வேளையில நீங்க கேட்கலாம், ஜபம்னா உங்க அப்பா கூட நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதனால அவங்ககிட்ட கேள்வி கேட்கலாம். அப்பா கூட பேசும்போது நீங்க எப்படி வேணாலும் பேசலாம், அவரிடத்துல கேள்வி கேட்கலாம். அப்பா பதில் சொல்லுவார்கள். அடுத்து பாருங்கள் பிரியமானவர்களே, ஜெபம். நம்ம அப்பாட்ட நம்ம பேசும் பொழுது, நம்ம பரலோக தகப்பனிடத்துல நம்ம பேசும்போது நம்முடைய வருத்தங்கள், வேதனைகள், நெருக்கங்கள், இயலாமைகள் எல்லாவற்றையும் சொல்லலாம். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இது என்னுடைய தவறுனால வந்ததல்லவா, நான் எப்படி சொல்ல முடியும்? அப்பா அதை ஏற்றுக்கொள்வாரா? அப்பா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான், இரத்த பாசம். அவருடைய சொந்த இரத்தத்தால நம்மை பெற்றெடுத்தாரே, அந்த இரத்த பாசம் மட்டும்தான் அப்பாவுக்கு இருக்கும். இருக்குமா இருக்காதா? தன்னுடைய சொந்த குமாரனுடைய இரத்தம், அந்த இரத்தத்தினால நம்மை பெற்றெடுத்தார். அதனால் அப்பாவுக்கு இரத்த பாசம் மட்டும்தான் இருக்கும். அவர் வேற எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாரு. பிரியமானவர்களே, ஒரு விசை நான் பள்ளி படிப்பு முடித்த உடனே எங்க அம்மா சொன்னாங்க, இவன் நல்லா படிக்கிறா, அதனால இவளை டாக்டருக்கு படிக்க வைக்கலாம். எங்க அப்பா சொன்னாங்க, இல்லை இல்லை, ஏதோ ஒரு தொழில் செய்கிறவனுக்கு தானே நம்ம கல்யாணம் பண்ணி கொடுப்போம், இவ படிச்சு வேலைக்கு போக வேண்டாம், அவளுக்கு பிரியமான வேறு ஏதாவது ஒன்றை படிக்கட்டும். நான் ரொம்ப அப்ப பிகாம் அப்படின்னா ரொம்ப ஃபேன்சி குரூப், நிறைய பேர் அதை விரும்பி எடுப்பார்கள். நான் உடனே அப்பாட்ட நான் பிகாம் படிக்கணும். அப்பா என்னை ஒரு கல்லூரியிலே, நல்ல பிரபலமான நாகர்கோயிலில் உள்ள ஒரு கல்லூரியிலே கொண்டு சேர்த்தார்கள், பிகாம் குரூப்ல. பிரியமானவர்களே, ஒண்ணுமே புரியாது, எனக்கு ஒன்றுமே புரியாது. அவங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் ஏதோ ஒரு உலகத்துல ஏதோ ஒண்ணு பேசுற மாதிரி தெரியும். ஏன்னா சயின்ஸ் புரியுற மாதிரி எனக்கு காமர்ஸ் புரியல, என்னால் அந்த சப்ஜெக்டை நேசிக்க முடியல, அதை புரிந்து கொள்ள ரொம்ப கஷ்டப்பட்டேன். ராத்திரியும் பகலும் வேதனை, ஏன் இந்த கல்லூரிக்கு வந்தோம்?
தாங்க முடியலையப்பா, ஒண்ணுமே புரியலையப்பா. எப்படி எங்க அப்பாட்ட நான் சொல்லுவேன், நான் தானே இங்கதான் போவேன் அப்படின்னு சொல்லி வந்த இடமல்லவா அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை கொண்டு சேர்த்தாங்க. இப்போ அவங்க உள்ளத்தை கஷ்டப்படுத்த எனக்கு இஷ்டம் இல்லை. அப்பாட்ட சொல்லாமலே சமாளித்து பார்த்தேன், சமாளிக்க முடியலை. ஒரு நாள் வந்தது ஒரு லெட்டர், இன்லேண்ட் லெட்டர் என்று சொல்லுவார்கள், அதை எடுத்து அப்பாவுக்கு கடிதம் எழுத ஆரம்பித்தேன். அப்பா என்னை தயவாய் மன்னியுங்க, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் ரொம்ப அடம் பிடிச்சி இந்த குரூப் தான் வேணும்னு சொல்லி இந்த பர்டிகுலர் காலேஜில் நீங்கள் கஷ்டப்பட்டு இடம் வாங்கி என்னை சேர்த்திங்க. ஆனால் எனக்கு அது இப்போ பிடிக்கலப்பா, எனக்கு அது ரொம்ப வேதனையை கொடுக்குது. நீங்கள் தயவாய் என் மேலே ஒரு இறக்கம் காட்டணும்னு சொல்லி எழுதி விட்டுட்டேன். ஏன்னா அப்பாட்ட சொல்கிறதுக்கு முகமுகமாய் பேச முடியலை. எழுதி விட்டாச்சு. என்ன நடந்தது தெரியுமா? லெட்டர் கடைச்சி 1.5 மணி நேரத்தில் அப்பா கல்லூரியில் இருந்தாங்க. அம்மா ஒன்றும் கவலைப்படாத, நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம், உனக்கு பிரியமான கல்லூரியில் அடுத்து என்ன சப்ஜெக்ட் படிக்கணும்னு நினைக்கிறியோ அதை நீ படிக்கலாம். சரி என்று சொல்லி ஹோலி கிராஸ் காலேஜில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் வேணும், உடனடியாக டிசி கூட வாங்காமல் என்னை கூட்டிகிட்டு போய் சேர்த்தார்கள். பிரியமானவர்களே, நம்ம அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு சில காரியங்களை யோசிக்கிறோம். நான் தானே தவறு செய்தேன், அதனால் அப்பா என்ன செய்வாங்க? வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் அப்பா நம்மை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவ்வளவுதான், கவலை அப்பா மேலதான் வைக்க முடியும், வேற யார் மேலேயாவது வைக்க முடியுமா? அன்னாள் அப்படின்னு ஒரு சகோதரி ஜபத்துல பல மணி நேரம் காத்திருந்து கவலையெல்லாம் அவர் மேல் வச்சாங்க. ஒரு நிமிஷத்துல அப்படி கவலையெல்லாம் அவர் மேல் வச்சுட்டு ஓட முடியாது. நாம் அவர் சமூகத்துல காத்திருக்கணும், அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும் வரைக்கும் காத்திருக்கணும். அப்புறம் நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் மேல வச்சுட்டு அன்னாளை போல நம்ம பாரமே இல்லாம எழுந்து உணவு உட்கொள்ளலாம். அன்னாள் என்ன செய்தாங்க? அவங்க பாரத்தெல்லாம் கண்ணீராய் தேவ சமூகத்துல கொட்டி முடித்த உடனே ஏலி சொன்னார், இனி நீ சமாதானத்தோட போ மகளே, உன் விண்ணப்பம் தேவனால் கேட்கப்பட்டது. அவங்க என்ன செய்தாங்களாம்? போஜனம் செய்யும்படி எழுந்து சென்றார்கள்னு எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் அவங்க துக்கமுகமா இருக்கவே இல்லையாம். பிரியமானவர்களே, நம்முடைய வேதனைகள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் ஒருவேளை அது நம்மாலே வந்திருந்தாலும் கூட நம்ம அப்பா அவரிடத்துல சொல்லும் பொழுது அவர் என்ன செய்வார்? அதை கேட்கிறவராயிருக்கிறார். அப்பா கிட்ட சொல்லலாம், நம்ம பாரங்கள் வேதனைகள் நெருக்கங்கள் இயலாமைகள் நம்ம தவறா எடுத்த முடிவுனால வந்த சோதனைகள் எல்லாவற்றையும் அப்பாட்ட மட்டும்தான் சொல்லலாம். அவர் கேட்பார், பதிலளிப்பார். எப்படி எங்க அப்பா நான் பயந்துட்டு இருந்த போது கூட 1.5 மணி நேரத்தில் நான் இருந்த கல்லூரிக்கு வந்து நின்னாங்களோ, அன்றைக்கு சாயங்காலமே என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க. வேண்டாம் மகளே, உனக்கு மன திருப்தி இல்லாத இடத்துல நீ இருக்க கூடாது. பிரியமானவர்களே, நம்ம பரலோக தகப்பன் எவ்வளவு அன்பு நிறைந்தவர், நம் ஜபத்தை கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். சில நேரங்களில் பதில் தாமதமாகும் போது அவருடைய உண்மையை குறித்து கூட நமக்கு என்ன ஆகும்? சந்தேகம் வரும். அப்புறம் சில நேரம் நம்ம அவர்கிட்ட பாரத்தெல்லாம் சொன்ன பிறகு கூட
நாமாகவே குழம்பி குழம்பி குழம்பிக்கிட்டே இருப்போம் இல்லையா? பிசாசு அப்படிதான் குழப்புவான், போய் சொல்லுவான், அப்பாவுடைய உண்மையை குறித்து நமக்கு சந்தேகத்தை கொண்டு வருவான். என்ன செய்யணுமா? கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டு, அப்பா மேல பாரத்தை வச்சுட்டு அவர் சுமந்து கொள்ளுவார் அப்படிங்கிற தைரியத்துல நம்ம விடுதலையோடு அன்னாளை போல என்ன செய்யணுமா? அதுக்கு பிறகு சந்தோஷமாய் காணப்பட வேண்டுமாம். அதற்கு பின்பதாக அன்னாள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இதைத்தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. அவருடைய சமூகத்துல நேரம் செலவழிக்கணும். எதுக்கு? அவருடைய பிரசன்னத்தை உணரும் வரைக்கும், அப்பா வரும் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அப்பா வந்துட்டார்னா நம்ம எல்லா பாரத்தையும் அவர்கிட்ட வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம துக்கமுகமா இருக்க வேண்டியது இல்லை. ஆதலால் சில மணி நேரங்கள் அப்பாவுடைய சமூகத்துல அவருடைய பிரசன்னத்தை பார்க்கறதுக்கு நாம என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். நம்ம பாரத்தெல்லாம் சுமத்திட்டு அதுக்கு பிறகு துக்கமுகமா இருக்க கூடாதுன்னு சொன்னேன்ல. அப்ப என்ன செய்யணும்? அப்பாட்ட பாரத்தெல்லாம் சொல்லிட்டு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கணும். அப்பாவுக்கு நன்றி சொல்லணும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி, நன்றி. அவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். 10 குஷ்டரோகிகள் ஒரு விசை அருள்நாதர் இயேசுவினிடத்திலே வந்தார்கள். அவங்க எல்லாரையும் அவர் சுகப்படுத்தினார். ஒரே ஒருவன் மாத்திரம் அவரிடத்தில் திரும்பி வந்து அவருக்கு நன்றி சொன்னானா? மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு கேட்ட அந்த இருதயம் இல்ல நம்ம அப்பாவுடைய இருதயம். ஆதலால் அப்பா மேல பாரத்தை வச்சுட்டு நாம் நன்றி சொல்லலாம் ஜபத்துல. அதுவும் ஜபம்தான். இந்த நன்றி சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா அப்பாவுடைய உள்ளம் சந்தோஷப்பட்டு அவர் காரியத்தை ரொம்ப சீக்கிரமா தீவிரமாய் நிறைவேற்ற ஆரம்பிப்பார். என் பிள்ளை எவ்வளவு நம்பிக்கையோட என் மேல பாரத்தை வச்சுட்டு நன்றி சொல்ல ஆரம்பிச்சுட்டா, அதுதான் அப்பாவுடைய உள்ளம். பிரியமானவர்களே, ஒரு விசை நான் எங்க அப்பாட்ட போனேன். அப்பா, நீங்க எனக்கு எல்லாமே நல்லதுதான் செய்திருக்கீங்கப்பா. எனக்காக நீங்க எவ்வளவு சில காரியங்கள்ல தீவிரப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி நான் யோசித்து பார்க்கிறேன். எனக்காக நீங்க எவ்வளவு பிரயாசங்களை எடுத்திருக்கிறீர்கள் அதை நான் அறிவேன்னு சொன்னேன். உடனே எங்க அப்பா கண்கள்ல கண்ணீர். நான் வாழ்றதே உங்க 4 பேருக்காக தானம்மா. நீங்க 4 பேரும் என் உயிர் இல்லையா, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரே ஒரு நன்றி அறிதலின் வார்த்தையில அப்பா உள்ளம் எவ்வளவு சந்தோஷப்படுது. இதே தான் நம்முடைய பரலோக தகப்பன் அவரிடத்துல பாரத்தை வச்சுட்டு நம்ம அவருக்கு கணக்கில்லாமல் நன்றி சொல்லுவோம். 1,000, 10,000 ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். பிரியமானவர்களே, நம் அப்பாவுடைய உள்ளம் சந்தோஷப்படும். அவர் காரியங்களை சீக்கிரமாய் தீவிரமாய் செய்ய ஆரம்பிப்பார். இதை நான் என்னுடைய அனுபவத்தில் எங்க அப்பாட்ட நான் பார்த்துருக்கிறேன். ஆதலால் நம் பரலோக தகப்பன் நமக்கு காரியங்களை தீவிரமாய் செய்வார் அப்படிங்கிறது உண்மை. எப்போ? நன்றி பலி. அதுவும் ஜபத்தின் ஒரு அங்கம்தான். நம்ம அப்பாட்ட பேசுறது தானே ஜபம். அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பிரியமானவர்களே, அடுத்து நம்ம அப்பா எதை எதிர்பார்க்கிறார்னா, யாரிடத்திலுமே சொல்ல முடியாத காரியங்களை என் மகா என்கிட்ட சொல்லணும், என் மகன் என்கிட்ட தான் சொல்லணும், என்கிட்ட தான் சொல்லணும், என்கிட்ட தான். அதை அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும்.
அப்பாவுடைய உள்ளம் அப்படியாய் எதிர்பார்க்கிறது. நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு கடன்னா என்னன்னே தெரியாத நான் சில கடனுக்கு உட்பட்டேன். கடன்னா என்ன பாவமா? பிசாசின் அம்புகளில் ஒன்று தான் கடன். எப்படி வியாதி ஒரு அம்போ, மரணம் ஒரு அம்போ, அதே போல கடன் கூட ஒரு அம்புதான். ஆதலால் நான் கடன்பட்ட பொழுது மிகவும் வேதனைப்பட்டேன். யார்ட்டையும் சொல்லலை, எங்க வீட்டில் நான் இப்படி கடன்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா வீட்டில எல்லாம் என்ன சொல்லுவாங்க? நீ ஒருத்தர் பேச்சையும் கேட்காம ஊழியத்துக்கு போனல, இப்போ ஏன் என்கிட்ட வந்த அப்படின்னு சொல்லுவாங்களோ. அப்பா ஊழியத்துக்கு ஒரு செக் வச்சிருவாங்களோ, பயம். சில காரியங்களை ரகசியங்களை அப்பாட்ட கூட மறைச்சாச்சு. ஒரு நாள் என்னுடைய அங்கிள் ஒருவர் என்னை கூப்பிட்டு அனுப்பினார். நான் போனேன். அப்பா அங்கிள் கேட்டாரு, உனக்கு கடன் இருந்துச்சுன்னா யார்கிட்டையுமே சொல்ல முடியாத ஒரு வேதனை இருந்துன்னா அதை யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு கேட்டாரு. நான் யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு முழித்து கொண்டு நின்றேன். ஏன்னா நான் யார்கிட்ட சொன்னேன் தெரியுமா? என்னை போலவே இயேசுவை எல்லாரும் நேசிப்பாங்க அப்படின்னு நினைச்சி சிலரிடத்துலலாம் சொல்லி ஏமாற்றமடைந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நான் ஊழியத்துக்கு வந்த உடனே இயேசுவை கண்மூடித்தனமாய் நேசித்தேன். என்னுடைய எல்லாவற்றையும் எனக்குன்னு சொந்தமாக இருந்த, எனக்கு ஜெனட் சாந்திக்கு மட்டும் சொந்தமாக இருந்த எல்லாவற்றையும் இயேசப்பாவுடைய உண்மையான ஊழியர்களுக்கென்று அள்ளி கொடுத்து விடுவேன். எல்லோரும் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு பேதமையான ஒரு எண்ணம். ஐ வாஸ் சோ இன்னசென்ட். என் தேவனை நான் அவ்வளவு வெறித்தனமாய் நேசித்தேன். எங்க அங்கு கேட்டாங்க, எல்லாரும் ஒன்ன மாதிரியே இருப்பாங்கன்னு நினைச்சியா? உனக்கு கொடுக்கத தவிர ஒன்றும் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில காரியங்கள்லாம் சொல்லி என்ன திட்டி விட்டு அப்புறம் சொன்னாங்க, உன்னுடைய வேதனைய யாரிடத்துலையுமே சொல்ல முடியாதத யார்கிட்ட சொல்லணும்னு மறுபடியும் கேட்டார்கள். நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்பாட்ட சொல்லணும்னு இவர் சொல்ல வருகிறார் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு பயமாக இருந்துச்சு. என் ஊழியத்தை அப்பா நிறுத்திடுவாங்களோன்னு பயந்து போய் நான் சொல்லலங்கள் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நீ உங்க அப்பாட்ட போய் இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும், இது என்னோட கட்டளை அப்படின்னு சொன்னாரு. நான் அப்பாட்ட போய் தயங்கி தயங்கி சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அங்கிட்டே சொன்னேன். அங்கு நீங்களே சொல்லிருங்க அங்கு தயவு செய்து. அங்கு சொன்னார், நான் பதறதை பார்த்து சரி நான் உனக்காக பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னார், நானும் சொன்னேன். என்ன நடந்தது தெரியுமா? ரெண்டு நாட்களுக்குள்ளாக எங்க அப்பா என் வீட்டுக்கு ஓடோடி வந்து நான் யார்கிட்ட கடன் வாங்கியிருந்தனோ அவங்களுக்கு ரூபாய் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு கண்ணீரோடு அவர்களிடத்துல நன்றி சொன்னதை பார்த்தேன். என் பிள்ளைக்கு கஷ்டத்தில் நீங்கள் உதவி இருக்கிறீங்க, நன்றி என்று கையெடுத்து கும்பிட்டார்கள். இதுதான் தகப்பன், அப்பாவுடைய அன்பு. அதுதான் வெளியே யாரிடத்திலுமே சொல்ல முடியாது. நாம் தவித்து போயிருக்கிற உள்ளத்தில் மறுவி மறுவி வேதனைப்படுகிற ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கா? அப்பாட்ட சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு மேலான தகப்பன் இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள தகப்பனை பார்க்கிலும் ஆயிரம் பதினாயிரம் மடங்கு மேலான அன்புள்ள தகப்பன். அவரிடத்துல சொல்லணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார்.
பிரியமானவர்களே, யாரிடத்திலையும் சொல்ல முடியாத வேதனைகளை கொட்டி தீர்த்து விடுங்கள். நம்ம ஜபத்தில் அவரிடத்துல உதவி கேட்கும் பொழுது அவர் எப்படி ஓடி வருகிறாராம் பாருங்கள். சங்கீதம் 46:1 வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். ஆபத்து காலத்தில் சொல்ல முடியாத வேதனை நிறைந்த நாட்களிலே அனுகூலமான துணை, நமக்கு உதவி செய்கிற ஒரே ஒரு துணை, ஓடி வருகிற துணை, அனுகூலமான துணை. ஆங்கிலத்தில் the ever present help, எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிற உதவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் அப்பாவுடைய உதவி, பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற உதவி. ஒத்தாசை செய்யும் பர்வதத்திற்கு நேராக நம்ம கையை ஏறெடுக்கலாம். அர்த்தமே சொல்ல முடியாத காரியங்களை அப்பாவோடு பகிர்ந்து கொள்ளுங்க, கட்டாயம் விடை கிடைக்கும். அடுத்து நம்ம ஜெபத்தில் நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? ஞானம், விலை மதிப்பில்லாத ஞானம் நம்ம அப்பா நமக்கு கொடுப்பாங்க. நீதிமொழிகள் 8:12 சொல்லுகிறது, அவர்தான் ஞானம், இயேசுதான் ஞானம். கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்திலே பவுலடிகளார் எழுதுகிறார், அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். ஞானம், இயேசுப்பா தான் ஞானம். ஞானம் இல்லாத உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்களா? கவலையோட இருக்கீங்களா? பிரியமானவர்களே, அவர்கிட்ட கேட்டு பாருங்க. ஞானமாகிய அவர், ஞானமாகிய அவர் தன்னுடைய பிள்ளை ஒரே பேரான திருக்குமாரன், அவர் பேர் ஞானம், அவரை நமக்கு பொழிந்தருளுவார். யாக்கோபு 1:5 வசனம் அதைத்தான் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்க கேட்கலாம், ஞானத்தை கேட்கலாம், இன்னும் அவர் ரத்தத்தில் சம்பாதிச்ச எல்லா ஆசீர்வாதங்களையும் கேட்கலாம். ஞானம், ஐஸ்வர்யம், கீர்த்தி, மகிமை, கனம், பலம் எல்லாம் கேட்கலாம், தடையே இல்லை. அநேக பிள்ளைகள் ஞானத்தில் குறை உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ண பிறகு ஞானம் பெற்றுக்கொள்றத நான் பார்த்துருக்கிறேன். தேவன் சாலமோனுக்கு என்ன கொடுத்தாராம்? 1 Kings 4:29 வசனம் சொல்லுகிறது, தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். எனக்கு இந்த வார்த்தையை ரசிக்க முடியல, மனோவிருத்தி, மனோவிருத்தி. மனத்தில், மனசுல பிசாசு விளையாடுற இடமே மனசுதான். அதில் ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு பெரிய விருத்தியை கட்டளையிட நம்முடைய அப்பா உண்மை உள்ளவர். சரி, ஜெபத்தில் என்னென்னலாம் அவர்கிட்ட சொல்லலான்னு சில எடுத்துக்காட்டுகளை சொன்னேன். இப்போ நான் மட்டும் பேசிக்கிட்டே எந்திரிச்சு ஓடிடணுமா? அதுவா ஜெபம்? நம்ம அப்பாட்ட போய், அப்பா அது இது அது இது அது இது, அப்பா பேசுறதுக்கு வாயை திறக்கிறதுக்குள்ள ரூம் அவுட்டு வெளியே ஓடுனா, அப்பா இது என்ன பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பிரியமானவர்களே, நம் பரலோக தகப்பன் நம்ம கிட்ட பேசுறாராம். எப்படி பேசுவாரு? வார்த்தை மூலமாய் நம்மோடு பேசுறதுக்கு நம்முடைய ஜெப வேளையில வார்த்தை தியானம் அவசியம், அவசியம். வார்த்தை மூலமா நமக்கு வழிகாட்டுவார், நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பார், நமக்கு நிறைய ஐடியாஸ் கொடுப்பார். நம்ம அப்பா நல்லவங்க, அவர் நல்லவங்கன்னு முதல்ல நம்பணும்.
அவர் பனிஷ்மென்ட் பண்ணிடுவாரு. இதை நான் தப்பா பண்ணிட்டேன், அதை நான் தப்பா பண்ணிட்டேன். பிரியமானவர்களை அப்படியே நினைச்சு நம்ம பழகிட்டோம். அல்லவே அல்ல. நம்ம அப்பா நல்லவங்க, நமக்கு ஒருபோதும் தீமை செய்யாதவர். ஆயிரம் பதினாயிரம் முறை தன்னுடைய அன்பை நமக்கு தெரியப்படுத்துகிறவர். அவர் வார்த்தையின் மூலம் வழிகாட்டுவார், பேசுவார், நடத்துவார், ஐடியா கொடுப்பார். நம்ம அப்பா நல்லவர். அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து அப்பாட்ட பேசுறது தான் ஜபா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நம்ம அப்பா எவ்வளவு ஆவலோடு நம்ம பேச வரணும்னு காத்திருப்பார் அல்லவா. அவரிடத்துல தினம் பேசணும், தினம் பேசணும். அப்பா சொல்றாரு, ஏசப்பா உங்க தகப்பங்கிட்ட நீங்க பேசுறீங்க அதுதான் ஜபம். அதுல ஏங்க நீங்க சந்தேகப்படுறீங்க, சோர்வடைறீங்க? பேசுங்க, அப்பாட்ட தினம் பேசுங்க, என்ன வேணாலும் பேசுங்க. இப்ப நான் நிறைய காரியங்களை சொல்லி இருக்கிறேன், எப்படி வேண்டுமானாலும் பேசுங்கள். ஒரு குழந்தை பேசும்போது, ஐயோ இந்த குழந்தை தெளிவாவே பேசலையே, நான் இதுக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டேன், ஒரு பூரணமா பேச தெரியலையே, அப்பா அப்படி சொல்லுவாங்களா? அது திகைத்து திகைத்து வார்த்தைகளை சில குழப்பி குழப்பி பேசினாலும் கூட அதை ரசிச்சு ரசிச்சு பரிசு கொடுக்கிறவர் தான் அப்பா. பிரியமானவர்களே, அப்பா கிட்ட பேசுறதுல நம்ம குறையே வைக்க கூடாது. பூரணமா பேசணும். எனக்கு பேச தெரியாது, ஜபிக்க தெரியாது, ராகமா ஜபிக்க தெரியாது, ஒண்ணு வேண்டாம். முழங்கால் படிட்டு அப்பா அப்படின்னு ஏசப்பாவை கூப்பிட்டு பாருங்கள். ஒருவேளை ஏசப்பாவை இன்னைக்குதான் முதல்ல நீங்க அறிஞ்சிருக்கீங்களா, இப்ப கொஞ்ச காலமா தான் அறிஞ்சிட்டு இருக்கீங்களா, முழங்கால் அப்பா 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 அப்பான்னு கூப்பிடுங்க. ஒருவேளை வார்த்தையே வரலன்னா கண்ணீர் மட்டும் வடியட்டும், கண்ணீரே இல்லைன்னா பெருமூச்சு வரட்டும். எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். உன் பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிறவர் தான் அப்பா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் அப்பா. பிரியமானவர்களே, ஏசப்பா சொல்றாரு, ஓப்பா ஏப்பா மட்டும் இல்ல ஓப்பா. ஆதலால் இன்று ஒரு தீர்மானம் எடுங்கள், புதிய வருடத்துல அப்பா கூட அதிகமா பேசணும், அப்பா பேசுறத அதிகமா கேட்கணும். நம்முடைய வாழ்க்கை விருத்தி அடையும். அப்பாட்ட பேசினா ஞானம் வளரும் இல்லையா. இந்த உலகத்தில் உள்ள தகப்பன் மார்த்தே என் பையன் சொல்லுவான், மம்மி என்னை கூட்டிட்டு போங்க உங்க அப்பாட்ட. ஏன் அப்படின்னு கேட்பேன். உங்க அப்பா பேசுறத கேட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல ஞானமா பேசுவாங்க. பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் தகப்பன்மாருக்கு அவ்வளவு சர்டிபிகேட் நம்ம கொடுக்க கூடுமானால் நம்ம அப்பா பரலோக அப்பா அவங்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. பிரியமானவர்களே, டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்பா வந்து நம்மை கூட்டி கொண்டு செல்லுகிற கடைசி காலங்களில் நாம் கடந்து வந்திருப்பதாய் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. அப்பாட்ட எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ செலவழியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான ரட்சகா, ஆவியானவரே, அப்பா எங்க மத்தியில கடந்து வந்திருப்பதற்காய் நன்றி. பரமண்டலங்களில் இருக்கிற எங்க அப்பா, பூமியிலே உங்க பிள்ளைகள் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிற எங்க அப்பா, எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறீர். கண்கள் மூடியிருக்கட்டும், அப்பா நம்மோடு பேச விரும்புகிறார். இந்த ஆராதனையில
அப்பாவோடு உள்ள அந்த உறவு நமக்கு பலப்பட்டு இருக்கிறது. அப்பா நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கேட்டிருப்பதாய் சொல்லுகிறார். உங்களோடு கூட அவர் பேச விரும்புகிறார். அநேகருடைய உள்ளத்திலே கேள்விகள், ஏன் அப்பா பதிலே தரல? இன்னைக்கு அதுதான் பிரதானமான ஒரு கேள்வி. அப்பா சொல்லுகிறார், அவருடைய உண்மையை நாம் நம்புவோம், அவருடைய உண்மையை நாம் நம்புவோம். அவருடைய உண்மையில நம்ம சந்தேகப்படவே வேண்டாம். இட் ஹஸ் கம் ஃப்ரம் த டெவில். உனக்கு இன்னைக்கு வந்த அந்த சோதனை, அது ஏன் அப்பாவுக்கு விரோதமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அழுது கொண்டு இருக்கிறாய் அல்லவா? அப்பா, பரலோக அப்பா சொல்லுகிறார், இட்ஸ் நாட் அட் ஆல் லைக் தட். அப்படி அல்ல, பொல்லாத பிசாசு இதை செய்தான். நானும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் உனக்கு எதிராய் புறப்பட்ட அந்த பொல்லாங்கனுடைய வலையை கிழித்து உன்னை காக்கும்படி உன் மத்தியில நான் வந்திருக்கிறேன் 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 வந்திருக்கிறேன். நானும் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். உனக்கு ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். பொல்லாத பிசாசின் வலை உனக்கு விரோதமாய் விரிக்கப்பட்டிருக்கிறது. அப்பா தன்னுடைய மகத்துவத்தோடு இறங்கி வந்து அந்த வலையின் இன்று உன்னை தப்புவிக்கிறாராம். இதுதான் அவர் இன்று உன்னோடு சொல்ல விரும்புகிற காரியம். எனக்கு என்ன சொல்றீங்கப்பா? தீர்க்க தரிசனமாய் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். தேவனுடைய ஆவியானவர் இன்று உன்னோடு பேச விரும்புகிறார். உனக்கு விரோதமான எல்லாவித அம்புகள், சூன்ய கிரியைகள், மந்திரவாத சக்திகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையை கொடுக்கிறார். கொடுக்கிறார்னா கொடுக்கிறார், அவ்வளவுதான். நீ அவிசுவாசப்படாதே, கேள்வி கேட்காத, பெற்றுக்கொள். விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன். உன் பிள்ளையினுடைய திருமணத்தில் இருக்கிற தடை அது நீங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். போராட்டத்தின் பாதை போதும் என்று சொல்லி அநேகர் ஜபிக்கிறத பார்க்கிறேன். அப்பா உன்னை உற்று நோக்கி பார்க்கிறார். எஸ் மகளே, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்ல சொல்லுகிறார். நம்பு, நம்பு. உனக்கு வந்த அந்த வேதனை அது தேவனிடத்தில் இருந்து வந்தது இல்லை என்று கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார். இட்ஸ் ஃப்ரம் த டெவில். பொல்லாத பிசாசு கொண்டு வந்த அந்த சோதனை, அதை கண்டு நீ பயந்து நடுங்கி அச்சப்பட்டு இருக்கிறாய். தேவனே உன்னை அதில் இருந்து விடுதலை ஆக்கி உன்னை தூக்கி எடுப்பதாய் சொல்லுகிறார். இயேசு இன்று விடுதலையின் நாள் என்று அறிக்கையிடு என்று சொல்லுகிறார். விடுதலையின் நாள், விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். வேலையில் இருக்கிற தடைகள், உன் மனசுல இருக்கிற குழப்பம், இந்த ரெண்டையும் அவர் சுகமாக்குவதாய் சொல்லுகிறார். வேலையில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுகிறாரா? உன் தலைக்குள்ள எப்ப பார்த்தாலும் சுத்தி சுத்தி வருகிற அந்த குழப்பத்தில் இருந்து அவர் உனக்கு விடுதலையை கொடுக்கிறாராம், கொடுக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள்,
பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் விடுதலையின் நாள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஒரு அக்னி வல்லமை உன் மேலே இறங்குறத நான் பார்க்குறேன். ஆதலால் விடுதலையை பெற்றுக்கொள். வல்லமை, தேவ வல்லமை சுற்றி சுற்றி உன்மேல் நிழலிட்டு கொண்டு இருக்கிறது. பெற்றுக்கொள், ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உனக்கு விரோதமான அம்புகள் எல்லாம் முறியடிக்கப்படுகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ரகசியமான இடங்களில் உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் அது வாய்க்காமலே போயிருச்சு. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். விடுதலையை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அப்பா, அம்புகளை முறியடிக்கிற அப்பா, உனக்கு கேடகம் போல உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறாராம். பெற்றுக்கொள். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமும் மகிமையும், உன் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். கவலையோடு நீ இருக்க மகளே, கண்ணீரோடு நீ இருக்கதை நான் பார்க்குறேன். இட்ஸ் ஃப்ரம் த டெவில். அது பொல்லாத பிசாசே அல்லாமல் பரலோக தகப்பன் அனுமதித்த ஒரு காரியம் அல்லவே அல்ல. இன்று ஐ கேன் பி ஷுர் அபவுட் தட். இயேசு சொல்லுகிறார், உன்னை இன்று விடுதலை ஆக்குகிறேன், விடுதலை ஆக்குகிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் பொருளாதார விடுதலைகள் உண்டாவதை நான் பார்க்கிறேன். பொருளாதாரத்தில் விடுதலையை பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அவர் வந்திருக்கிறார். மகிமையான ஒரு பிரசன்னம், மகிமையான ஒரு பிரசன்னம். அது விடுதலையின் பிரசன்னம், விடுதலையின் பிரசன்னம். எத்தனையோ முறை பரீட்சை எழுதி நீ தோற்று போன, ஆனால் அடுத்து நீ எழுத போகிற பரீட்சையில் நீ வெற்றி பெறுவாய். பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். உன் மகனுக்காக நீ ஜெபிக்கிற உன் மகனை கர்த்தர் விடுதலையாக்குறது பார்க்கறேன். பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார். கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. பெற்றுக்கொள். பில்லி சூன்யங்களால் நேரிட்ட எல்லா சோதனைகளையும் அவர் மாற்றி போடுகிறார். விசேஷமாய் பொருளாதாரத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் மாறிற்று. பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அப்பா, உம்முடைய சமூகத்தில் இந்த ஜனங்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். இந்த வாரம் முழுவதும், மாதம் முழுவதும் அவர்கள் சந்தோஷமாய் எல்லா குறைகளையும் நீங்க பெற்று விடுதலையை காண உதவி செய்யும். குமாரன், நீர் விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலை. அந்த விடுதலையை இவர்கள் கண்டு கொள்ளுகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். குடிகார ஆவிகள், விபச்சார ஆவிகள், தருத்திர ஆவிகள், பாவஞ்செய்ய தூண்டுகிற ஆவிகள் இன்று தோற்கடிக்கப்பட்டது. பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். உன் கையில் பணம் வரும், எழுதி வைத்துக்கொள். பணமே வரலன்னு அழுது கொண்டு இருக்கிறாய். பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவர் மேலும், உங்கள் குடும்பங்கள் மேலும் தங்கி இருப்பதாக, ஆமென். சந்தோஷமாய் சென்று வாருங்கள்.
God bless you all.